Been a teacher in Vedic studies. These are the industries for which he is a consultant, and he has visited majority of the European and Far East countries, and is the editor in Tattvaloka and vice president in American Hindu Association. And with that, I think the introduction is enough for you, because it goes for pages you will have, and this gives you an insight into the person whom you are going to listen to now, Tattvamasi Deekshit. நமஸ்சபாபிய சபாபதிபியஷ்சவோ நமஹ. நான் தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுகிறேன். சில பேர் வந்து எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணால் ஆங்கிலத்துலேயும் பேசுங்கோ அப்படின்னு தெரியாது. கப்பல் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஹியர், தே வாண்ட் டு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த எசன்ஸ், ஸோ கலந்து பேசலான்னுட்டு. நீயோட சப்ஜெக்ட் இருக்கே, டாக்டர் ஸ்ரீதர் சொன்னார் மகாபிரிவாலோட சம்மந்தப்படுத்தி மெடிசினை பற்றி பேசணும் அப்படின்னுட்டு. I told him I have very little experience, even though I have heard a lot about Mahapriva, but personally I had a very little interaction with him due to my age. I had a great opportunity to know one of his miracle which took place in front of my eyes. In 1986 I went to Kanchipuram to study shastras. At that time there was a great teacher who was teaching shastras to Balaswami held under the guidance of Mahapriva. This great person was a great exponent of shastras, of different shastras. The main area was Vedanta Shastra. Our காஞ்சிபுரத்துக்கு ஐச்சின்வரத்துக்கு முன்னாடி சாஸ்திரங்கள் நிறைய படித்து 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 அவருக்கு புத்தியில் பிரமம் ஏற்பட்டுடுத்து. ஏற்பட்டதுனால மகாபிரிவாள்கிட்ட எல்லாரும் வந்து சொன்னால், அவரை நீங்கள் ஐச்சின் வாங்கன்னு சொல்கிறீளே, அவர் ஐச்சின் வந்து அவரால் எப்படி பாடம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னான். மகாபிரிவா அவரை ஐச்சின் வாங்க நீங்கள் அப்படின்னு சொன்னான். அவர் ஐச்சின் வந்து தரிசனம் பண்ண வச்சா, மகாபிரிவா ஒரு ஸ்படிக மாலை அவர் கழுத்தில் போட்டார். போட்டு விதின் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் அவரோட பிரமம் எல்லாம் தணிஞ்சுடுத்து. தணிஞ்சு கம்ப்ளீட்டாக சரியாய் பாலப்பிரிவாளுக்கு பாடம் ரொம்ப வருஷம் சொல்லிகிட்டு இருந்தார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மகாபிரிவாளோட சமாதி ஆனதுக்கு அப்புறம் அகெயின் ஹீ வெண்ட் பேக் டு ஹிஸ் ஓல்ட் ஸ்டேட். அகெயின் ஹீ பிகேம் வாட் ஹீ வாஸ். ஹீ டிட் நாட் ஹாவ் எ கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் மைண்ட். So that's Mahaswamihal. He has done many, many miracles. I have heard about him. In your topic, Adravya Chikitsa, how you can treat yourself without the help of medicine. Medicine enga kondu varano? Dr. Mahadevan pesinar, Dr. Kalyan Raman Minadi pesinar. Shastratla, or slokan jolra, Shateshu bhavate shuraha sahasreshu cha panditaha வக்தா தசசஹசிரேஷு தாத்தா பவதிவா நவா. பத்தாயிரத்தில் ஒத்தரால் தான் பேச முடியுமா. எனக்கு முன்னாடி எல்லாரும் இந்த இடத்துல பிரமாதமாக பேசியிருக்கா, எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து. ஐ எம் கோயிங் டு மேக் எ ஸ்மால் அட்டெம்ப்ட் வாட் ஐ கேன் ஸ்பீக். வேதத்தில் மெடிசினை பற்றி என்ன சொல்லியிருக்கு பல இடத்துல, ரிக்வேத யஜுர்வேத சாமவேத அதர்வ வேதன்னு நாலு வேதத்துலேயுமே ட்ரீட்மெண்ட்டை பற்றி அந்தந்த இடத்துல பல இடத்துல சொல்லிட்டு வந்திருக்கா. முக்கியமாக ஜாஸ்தியாக சொன்னதுருக்கே அதர்வ வேதத்தில் நிறையா சொல்லியிருக்கா. பைஷஜம் வா ஆதர்வணானி பைஷஜாயவா அரிஷ்டியை அதர்வ வேதத்தில் நிறையாவே சொல்லியிருக்கா. ஆனால் மிச்ச வேதத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கு. உபனிஷத்துகள்லேயும் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்த சாஸ்திரத்தில்
எந்தெந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல சில இடத்துல சொல்ல போகிறேன். அதர்வ வேதத்துலேருந்து தான் ஆயுர்வேதத்தோட உற்பத்தியே ஆச்சு. ஆயுர்வேதா இஸ் பான் அவுட் ஆஃப் அதர்வ வேதா. தெர் ஆர் எல்லா ஸ்கிரிப்சர்ஸுமே அதர்வ வேதத்துலேருந்து கோட் பண்ணி தான் ஆயுர்வேதத்தில் ஏற்பட்டக்கூடிய ஒவ்வொரு சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துலேயும் சரி சாஸ்திரங்கள்லேயும் சரி முக்கியமாக ஆயுர்வேதத்தில் சர்வமன்யத் பரித்தியஜ்ய சரீரம் அனுபாலயேத் டாக்டர் மகாதேவன் சொன்னார். பை லீவிங் எவ்ரி திங் எல்ஸ் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் த பாடி. எதுக்குன்னா தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூல காரணம். தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இது நாளுக்கும் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இந்த ஆரோக்கியத்தை பற்றி பேசும்பொழுது அரோகஸ்ய பாவா ஆரோக்கியம், ரோகம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஸ்வஸ்தா அது ஸ்வஸ்தமாக இருந்தால் தான் இருக்கே அரோகமாக இருக்க முடியும். சமதோஷ சமாக்னிஷ்ச சமதாது மலக்ரியா பிரசன்னாத்ம இந்திரிய மனஹா ஸ்வஸ்தயித்யபிதீயதே. ஒன் ஷுட் பி ஹாப்பி அட் அ சோல் லெவல் அபார்ட் ஃப்ரம் நாட் ஹேவிங் எனி டிசீஸ். ஜஸ்ட் த ஷியர் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் டஸ் நாட் மீன் தட் யூ ஆர் ஹெல்தி. ஒன் ஹேஸ் டு பி ஹாப்பி அட் ஆல் லெவல் டு என்ஷியூர் த எட்டர்னல் ஹெல்த். அப்போ இந்த ஹாப்பினஸ் ஸ்வஸ்தா ஸ்வஸ்தா ஸ்வஸ்மின் ஸ்திதா. A person who is anchored in self is known as swastha. Shastratla reasons of rogas, roga edinala varudunu vicharam pandra. Vicharam pannumbodhu karmajam doshajam ubhayajam nu moona pirikira. Karmaja rogaha, there are rogas which come because of the karmic reasons. Adu namba shastram onnu dhaan ottukirathu. மிச்ச ஒரு சிஸ்டம்லையும் இருக்கேன் கர்மஜ ரோகத்தை பற்றி விசாரமே இல்லை. இங்கே நிறைய விசாரம் பண்ணியிருக்கா. தோஷஜ ரோகாக, தோஷஜம்னாக்க வாதபித்த கஃபங்களோட மிஸ்டேக்னால லைஃப் ஸ்டைல்னால அதை கெடுத்துண்டு வரக்கூடிய தோஷங்கள், அதனால ஏற்பட்டது லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ் தோஷஜம். உபயஜம் காம்பினேஷன் ஆஃப் போத் கர்மஜம் அண்ட் தோஷஜம், இது ரெண்டுமா சேர்த்து வரக்கூடிய வியாதிகள் உபயஜ ரோகாகனு பேர். ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட்டை ரெஃபர் பண்ணுறான். எங்கேருந்து இது எப்படி பார்க்கணும், எப்படி வர்றது, அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறையா விசாரம் பண்ணுறான். கர்மான்னு பேசும்பொழுது கர்மஜ ரோகாகனா கர்மான்னு பேசும்பொழுது முக்கியமாக சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேள். பிராரப்த கர்மா, மெனி பீப்புள் ஆஸ்க் இஃப் எ ரோகா எ டிசீஸ் இஸ் கார்மிக் இன் நேச்சர் இஸ் இட் பாசிபிள் டு க்யூர் இட். பிராரப்தத்தை அனுபவிச்சு தானே தீக்கணும். பிரம்மசூத்திரத்தில் என்ன சொல்கிறார், போகேன து இதரே க்ஷபயித்வா சம்பத்யதே அப்படிங்கிறார். போகேன து அப்படின்னாக்கா இந்த பிராரப்த கர்மாவை அனுபவிச்சு தான் தீக்கணும் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கார். அப்படின்னா அதை அனுபவிக்காமல் அது தீராதுன்னு அர்த்தம். அனுபவிக்காமல் தீராதுன்னாக்கா பல வியாதிகள் இருக்கே கர்மஜ வியாதின்னு சொல்கிறோம். சாஸ்திரத்திலே கர்மஜ வியாதி என்னன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்திருக்கார். இதெல்லாம் கர்மஜ வியாதி கர்மஜ வியாதி. மதன மகார்ணவங்கிற ஒரு கிரந்தத்தில் எந்த விதமான வியாதிக்கு எந்த விதமான கர்மா இருக்கே காரணம்ங்கிறத பற்றி நல்லா டீப்பாக விவேச்சனம் பண்ணி அதிலேயே பரிகாரமும் பிராயஷ்சித்தையும் சொல்லியிருக்கார். எந்தெந்த மாதிரி பிராயஷ்சித்தம் பண்ணினா எந்தெந்த மாதிரி வியாதியெல்லாம் போகும், வாட் கைண்ட் ஆஃப் எ பரிகாரா யூ ஷுட் டூ டு என்ஷுர் தட் வியாதி டிசப்பியர்ஸ். இப்போ இங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. பிரம்மசூத்திரத்தில் என்ன சொல்கிறார், போகேனத்து இதரே க்ஷபயித்வா சம்பத்தியத்தைன்னு சொல்கிறச்சே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அழிச்சாகணும்னா அது பிராயஷ்சித்தத்தினால போகுமா, போகாதே எப்படி போகும். அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறதுன்னாக்கா வேதத்தில் யஜுர்வேதத்தில் பெரிய மகான்கள்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கா. பல இடத்துல யஜுர்வேதத்திலேயே யோஜ்யோக ஆமயாவி சாத், ஆமயாவினா வியாதித்தன்னு அர்த்தம். யாருக்கு வியாதி இருக்கோ, ஜியோகாமயாவி பல நாளாக வியாதினால் கஷ்டப்படுறோம் இருக்கானே என்னென்ன இஷ்டி பண்ணணும்னு நிறைய எடுத்திருக்கா ஒவ்வொரு இடத்துல. அப்படி பண்ணினா சரியாக போயிடும் அப்படிங்கிறா. அப்போது இது கர்மஜ வியாதிக்கு தான் இதை சொல்லியிருக்கா.
ஏன்னாக்கா பின்னாடி பேச போறேன்னா தெய்வ வியபாசிரிய சிகிச்சா அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். தெய்வ வியபாசிரிய சிகிச்சான்னாக்கா மொத்தம் ட்ரீட்மெண்ட்டை மூணாக பிரிச்சிருக்கா, நான் மேலே பேச போகிறேன். இதை பற்றி இந்த இடத்துல இருக்கேன், இந்த இஷ்டிகள்லாம் இருக்கேன், தெய்வ வியபாசிரிய சிகிச்சை பற்றி தான் குறித்து சொல்கிறது. அப்போது ஹவு இட் இஸ் பாசிபிள் டு டெஸ்ட்ராய் பிராரப்த கர்மா, தென் ஒன்லி த டிசீஸ் வில் டிசப்பியர் அவுட் ஆஃப் த பாடி. அப்போ அதில் விசாரம் பண்ணுறா, பிரம்மசூத்திரத்துலேயும் விசாரம் பண்ணுறா, மிச்ச சாஸ்திரங்கள்லையும் விசாரம் பண்ணுறா. வென் யூ ஆர் டிஃபைனிங் எ பிராரப்த கர்மா, யூ ஷுட் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன், ஆரம்பிக்கிறச்சேயே நம்ம பிறக்கிறச்சேயே எல்லாம் பிராரப்த கர்மாங்கிற அர்த்தம் கிடையாது. தெர் இஸ் சம்திங் கால் கர்ம பரம்பரா. கர்ம பரம்பரா மீன்ஸ் ஒரு பல பல கர்மாக்கள் சேர்ந்து தான் ஒரு கர்மா. இப்போ வீட்டில் சமைக்கிறோம், சமையல் முடியணுங்கிறனாக்கா அதுக்கு பல பின்னாடி பல கர்மாக்கள் நடக்கணும். என்ன கர்மாக்கள் நடக்கணும்னா, கரிகா வாங்கிட்டு வரணும், கரிகா நறுக்கணும், அடுப்பில் வைக்கணும், சுட பண்ணணும், கொதிக்கணும், அதில் தாழ்ச்சி கொட்டணும், அந்த மாதிரி பல கர்மாக்கள் இருக்குது. அப்போது எந்த கர்மாவை எப்போ வேணாலும் அந்த இடத்துல நிறுத்தலாம். பாதியில் இருக்கே சமையல் ஆரம்பித்தோம், கரிகாலாம் நறுக்கியாச்சு, இன்றைக்கி போய் நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னாக்கா இந்த நறுக்கின கரிகாயோடு நிறுத்திக்கலாம். அதுக்கு மேலே ஆரம்பிக்கிற வேண்டாம். எது ஆரம்பிச்சு கொடுத்தோ அதை தான் நிறுத்த முடியாது. பிராரப்த கர்மாங்கிற சப்தத்துக்கே அர்த்தம் எந்த கர்மா தன்னோட பலனை கொடுக்க ஆரம்பிச்சு கொடுத்தோ. அப்போது எந்த கர்மா தன்னோட பலனை, கர்ம சமூகமாக பலன் கொடுக்கறதுனால எப்போ வேணாலும் இந்த இடத்துல ஓஹோ இது கர்மஜ தோஷம்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்கா, கர்மஜ வியாதின்னு, யூ கேன் புட் எ ஃபுல் ஸ்டாப் பை டேக்கிங் த ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இட். சாஸ்திரிக் ஆக்ஷன், நம்மளோட யோஜனைனால மட்டும் அதை பண்ண முடியாது. பலதானே ஆரப்தம் கர்மா, எப்போ எந்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுதோ அதை நிறுத்த முடியாது. அப்போ எப்போதுமே எந்த கர்மா, பாப கர்மா, இப்போ இந்த மனுஷ ஜென்மா இருக்கே எப்படின்னாக்கா, உபாபியாமேவ மனுஷ்யலோகம், புண்ணியமும் பாபமும் சேர்ந்து வரக்கூடிய ஜென்மா தான் மனுஷ்ய ஜென்மா. வெறும் பாபம் மட்டும்னு கிடையாது. தட்ஸ் வை இஃப் யூ சி வென் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ எனி ப்ராப்ளம் ஃபிசியலாஜிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல் இன் நேச்சர், யூ கேன் ஐடென்டிஃபை சம்திங் குட் விதின் இட் ஆல்சோ. அதுலேயே ஒரு புண்ணியகர்மாவும் சேர்ந்து வந்துட்டு இருக்கும். தட்ஸ் வை அதில் என்ன லேர்னிங்கிறது இருக்கே நாம் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அந்த சமயத்தில் இருக்கே மனசு கஷ்டப்படும் பொழுது இது என்ன ஏன் இப்படி பாபத்தை அனுபவிச்சுட்டுருக்கேன்னு தோணுமே தவிர, அதில் என்ன புண்ணியம், என்ன சூக்ஷ்மம் இருக்குங்கிறத விசாரித்து பார்த்தோம்னாக்கா, தட்ஸ் அ லாட் ஆஃப் புண்ணிய கர்மா இன்பில்ட் விதின். ஏன்னா பாப்பம் மட்டும் தனியாக இருக்கவே முடியாது, சாஸ்திர பிரகாரம் சேர்ந்து சேர்ந்து தான் வருமா எப்போதும். அதில் புண்ணியம் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை பிடிச்சுன்னு உள்ளான், அப்போ பாப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிடும். இப்போ பலவிதமான வியாதிகள் இருக்கே, இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது விசாரம் பண்ண போகிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால சாஸ்திரத்தை பிடிச்சிருந்தோம்னாக்கா இந்த கர்மஜ வியாதிகளுக்கு பலவிதமான நிதானங்கள் சொல்லிகிட்டே வந்திருக்கார். அதுக்காக டெஃபினட்டாக அதை இருக்கே அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். இந்த பாபங்கள்லாம் எப்படி போகுங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், கர்மநாஷா ஜலஸ்பரிஷாத்து கரதோயா விலங்கனாத்து கண்டகி பாகுதரணாத்து தர்மோ ரக்ஷதி கீர்த்தனாத். தெர் இஸ் எ நதி கால்ட் கர்மநாஷா, தெர் இஸ் எ பிளேஸ் கால்ட் சுனார் இன் யூபி, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதி கர்மநாஷான்னு பேர். அந்த ஜலத்தை கையால் தொட்டாலே நம்மளோட எல்லா புண்ணியமும் போடுமா. கர்மநாஷா ஜலஸ்பரிஷாத்து, ஆமாம், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி, அதுக்காக எந்த இடத்துல போய் ஸ்நானம் பண்ணுங்கிற கணக்கு உண்டு. கர்மநாஷா ஜலஸ்பரிஷாத்து கரத்தோயா விலங்கனாத்து, தெர் இஸ் எ நதி கால் கரத்தோயா. இது எங்கே இருக்குதுன்னு தெரியாது, சாஸ்திரத்தில் தான் தெரியுது. இந்த முதல் நதி எங்கே இருக்குதுன்னு தெரியும், இல்லை கண்டகி மூணாவது. இந்த கரத்தோயாங்கிறது இருக்கே தாண்டினாக்கா நம்மளோட எல்லா புண்ணியமும் போடுமா, தாண்டக்கூடாது, குளிக்கலாம் அங்கே. மூணாவது இருக்கே கண்டகி பாகுதரணாது, கண்டகிங்கிற நதி, இது இட்ஸ் வெரி ஃபேமஸ். இந்த கண்டகி நதியில் இருக்கே ஸ்நானம் பண்ணால் புண்ணியம், ஆனால் அதில் நீஞ்சக்கூடாது, நீந்தினா தப்பு, பாபம், எல்லா புண்ணியமும் போடும். தர்ம க்ஷரதி கீர்த்தனாது, தர்மம் எப்படி போகுன்னாக்கா அதை பற்றி நான் இதை பண்ணினேன் அதை பண்ணேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் எல்லா புண்ணியமும் போயிடும் நம்மளை விட்டு. நிறைய கோவிலில் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த ஃபேன் லைட் அதெல்லாம் டொனேஷன் கொடுத்துருப்பா, அதில் பேர் போட்டிருப்பா டொனேட்டட் பை அப்படின்ற ஒரு சின்ன லைட்டு, மொத்த விலையே 50 ரூபா, அதில் தன்னோட பேர் போட்டிருப்பா ஸ்பேஸ் கர்டசி அப்படின்னு போட்டு அதில் தன்னோட பேரை போட்டுவிடுவா, அதை பண்ண புண்ணியமும் போடும். ஸோ இந்த மாதிரி இந்த புண்ணியங்கள்லாம் க்ஷயம் ஆர்த்தனால தான் இருக்கே, இந்த பாபங்கள்லாம் இருக்கே பலம் கொடுக்க ஆரம்பிச்சு விடுறதும் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ரோகா, ஃபிசியலாஜிக்கல் ரோகா அண்ட் சைக்கலாஜிக்கல் ரோகா நிறைய வர ஆரம்பிச்சு விடுறது. இப்போ இந்த கர்மாவை பற்றி பேசும்போது, இந்த மனுஷன் இருக்கே கர்மாவோட சேர்ந்து தான் பிறக்கிறான். அதில் ஆயுர்வேதத்தில் ஒரு மனுஷனோட பர்சனாலிட்டி இருக்கே எப்படி டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி விசாரம் பண்ணுறான். அதில் இருக்கே ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டல்னு ரெண்டாக பிரிக்கிறா. ப்ரீ நேட்டல்னா கர்ப்பம், கர்ப்பாத் பூர்வம், கர்ப்பாத் பரம் பிறந்ததுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ப்ரீ நேட்டல் இருக்கே மூணாக பிரிக்கிறா, ப்ரீ கன்செப்ஷன் அப்படின்னு மூணாக பிரிக்கிறா. இந்த கன்செப்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வாட் ஆல் த கீ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆர் தேர், முதல்ல இருக்கிறது இருக்கே மெட்டாஃபிசிக்கல் கர்மஜம், ஆத்மாவோட லட்சணம். இந்த ஆத்மா இருக்கே என்ன என்ன கர்மாவெல்லாம் சேர்த்து சூக்ம சரீரத்தில் என்ன வச்சுன்னு இருக்கு அங்கேருந்து தான் பிடிச்சி இழுத்துட்டு வரோம், அதான் மெட்டாஃபிசிக்கலில் கேப்சர் பண்ணுறோம். ரெண்டாவது இருக்கே சைக்கலாஜிக்கல், இந்த சூக்ம சரீரம் இருக்கே போன ஜென்மாவில் நாம் எங்கே இந்த சரீரத்தை விட்டுருக்கோமோ அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. தட்ஸ் வை இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் தட் ஒன் ஷுட் டை ஹெல்தி, தே ஷுட் நாட் டை வித் டிசீஸ். ஒரு வியாதி வந்து செத்து போனோம்னாக்கா அந்த வியாதியோட ப்ளூ பிரிண்ட் இருக்கே அப்படியே ஜாகிரதையாக இருக்கும், எங்கேயும் போகாது. தட்ஸ் வை மெனி சில்ட்ரன் ஆர் பார்ன் வித் கன்ஜெனிட்டல் டிசீசஸ், பிறக்கறச்சேயே ஒரு வியாதியோடு சேர்ந்து பிறக்கிறது. ஏன் பிறக்கிறதுனா இது கம்ப்ளீட்டாக கர்மஜம். ஏன்னாக்கா நாம் இந்த ஜென்மாவில் இருக்க எப்படி இந்த சரீரத்தை விட்டுட்டு போனோமோ அதோட சாஃப்ட் ப்ளூ பிரிண்ட் இருக்கே ஜாகிரதையாக இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் உட்காந்துட்டு இருக்கு, எங்கேயுமே போகாமல். அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கே எப்போ ஒரு ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறதோ பிறகு அந்த எப்போ புண்ணியமும் பாபமும் சேர்ந்து வருதோ அப்போ தான் இருக்கே இந்த பிருத்திவியில் ஸ்தூல சரீரம் வருது. பல இடத்துல எங்கே தேவலோகத்தில் தேவலோகத்தெல்லாம் இருக்கே நிறைய புண்ணியம் பண்ணினாக்கா அங்கேயும் ஸ்தூல சரீரம் உண்டு. ஸ்தூல சரீரம் இருந்தால் தான் சூக்ஷ்ம சரீரத்துக்கு பலம் உண்டு. அப்போ சொல்லுங்க சார். ஓகே, ஸ்தூல சரீரத்துக்கு பலம் உண்டு. அப்போ புண்ணியம் மட்டும்தான் தேவலோகத்தில் உண்டு, பாபம் அவளுக்கு கிடையவே கிடையாது. மனுஷியாளுக்கு தான் இருக்கே புண்ணியமும் பாபமும் சேர்ந்து வருது. அப்போ இந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்த இடத்துல இந்த ப்ளூ பிரிண்ட் விட்டுருக்கோமோ அது எல்லாம் பிடிச்சி விழுத்துன்னு வந்துடுறது இந்த சரீரத்துக்கு. மூணாவது இருக்கே புரோட்டோஃபிசிக்கல், அதில் இருக்கே எந்த மாதிரி இந்த பஞ்சபௌத்திக சம்பந்தம் ஏற்படுறதோ இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து அது எல்லாமே இருக்கே ப்ரீ கன்செப்ஷன் வரத்துக்கு முன்னாடி இந்த சுக்கரசோனித்த சம்பந்தம் பொழுது சேர்ந்துடுறது. இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்லாம் சேர்ந்து இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சஞ்சோகம் ஏற்படும் பொழுது ஒரு விதமான கார்மிக் பேக்ரவுண்டோட த கன்செப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த பாடி. ரெண்டாவது ஹெரிடிட்ரின்னு சொல்கிறோம், மா அதில் நாலா பிரிக்கிறார், மாத்ருஜ பைத்ருஜ குல கோத்ரஜ. இந்த நாலும் இந்த அப்பாட்டேந்து வருது, அம்மாட்டேந்து வருது, குலத்திலேந்து வருது. எந்தெந்த குலத்திலேந்து என்னென்ன அவாள்கிட்ட இருக்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்கோ அதான் ஜீன்ஸில் வந்துடுறது அப்படியே. தட்ஸ் வை எங்கள் அப்பாவுக்கு இருக்கே ஹீ டிட் நாட் ஹாவ் டயபிட்டிஸ் பட் மை கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஹேட் டயபிட்டிஸ். மீன்ஸ் ஜெனட்டிக்கலி யூ ஆர் ப்ரோன் டு கெட் டயபிட்டிஸ், பட் தட் டசன்ட் மீன் தட் யூ ஹாவ் டு நெசசரிலி கெட் டயபிட்டிஸ். யூ ஆர் ப்ரோன் டு டயபிட்டிஸ், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அட் த சேம் டைம் நிறைய டிசீஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கனாக்கா இந்த டிசீஸ்லாம் தீஸ் ஆர் ஆல் மேனேஜபிள் டிசீசஸ், தெர் இஸ் நத்திங் கால் மேனேஜபிள் டிசீசஸ். எதுக்கு எதுக்கெல்லாம் ஆரம்பம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் முடிவும் உண்டு. எதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோ அதெல்லாம் முடியத்தக்கது. அப்போ எந்த டிசீஸ் எப்போ ஆரம்பிக்கிறதோ இது நாம் செத்து போகிறச்சே முடியறதுங்கிறது இருக்கே தானாக நடக்கிறது. பட் இஃப் யூ புட் அன் எஃபர்ட் யூ கேன் க்ளோஸ் இட் வென்எவர் யூ வாண்ட் டு க்ளோஸ் இட். அப்போ அதுக்கெல்லாம் என்னென்ன வழின்னு மேலே சொல்லிட்டு வரேன், ஐம் கோயிங் டு டாக் அபவுட் இட். மூணாவது இருக்கே போஸ்ட் கன்செப்ஷன், கர்ப்பம் தரிச்சாச்சு, த கன்செப்ஷன் ஹாஸ் டேக்கன் பிளேஸ். த வாட் எவர் த ஃபுட் த மதர் இஸ் ஈட்டிங், அம்மா என்ன ஆகாரத்தை சாப்பிட்றாளோ, வாட் எவர் த இமோஷன்ஸ் த மதர் இஸ் கோயிங் த்ரூ டியூரிங் ஹர் ப்ரெக்னன்சி பீரியட் அண்ட் வாட் எவர் த என்வாரன்மெண்ட் த சைல்டு இஸ் எக்ஸ்போஸ் டு
during the pregnancy period, all that defines the psyche of the individual, the personality of the individual. That's why it's extremely important. கர்ப்பமா இருக்கும்பொழுது எந்த இதெல்லாம் சாப்பிடணும், எந்த இது மாதிரிலாம் யோசிக்கணும், எந்த மாதிரி என்வாயரன்மெண்ட் கிரியேட் பண்ணணுங்கிறது இருக்கே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தேர் ஆர் மெனி டிசீசஸ், லியூகேமியா பிளட் கேன்சர் இருக்கே. தெர் இஸ் எ லேட்டஸ்ட் பேப்பர் சம்படி ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த வெஸ்ட், த சைல்டு லியூகேமியா. ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி இஸ் இஃப் த மதர் இஸ் எக்ஸ்போஸ் டு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டியூரிங் த பிரெக்னன்சி, the child can get leukemia because of this. This is a Western scientist has produced this paper. This is one of the cause of being error. In fact, one of the child whom we are treating for leukemia, the mother underwent huge stress during the pregnancy period. Those 9 months were chaos, extreme chaos. So it's extremely important that we look at other, for that child, it's karmaja. The child did not have a self will to change it. Adu onnu panna mudiyadhu, adu vandurradhu ulla postnatal la irke satmeja vayas desham kaalam nu renda pirikkirar enna indha maadhiri nammoda manasu eppadi eppadi la poyindu irukko paadhi disease ange endam pidichindu varum paadhi disease ku irke doctor mahadevan sonna maadhiri paadhi disease ku nammale dhaan kaaranam ஸ்தூலமும் சூக்ஷ்மமா சரீரம்னு ரெண்டா பிரிக்கிறார். ஸ்தூல சரீரம் இருக்கே டாக்டர் நிறைய பேசினர், வாதம் பித்தம் கஃபம்னு மூணு நிறைய டீட்டெயிலா பேசினர். சூக்ஷ்ம சரீரம் இருக்கே ப்ரீனாமினா இந்த அந்தகரணம்னு சொல்றோம், மைண்டு மைண்டுன்னு சொல்றோமே, இது இந்த நாலு நாளை சேர்ந்து பண்ணப்பட்டது இந்த மைண்டு. மனஸ் புத்தி சித்தா அகங்காரா, இது நாளோட ஃபங்க்ஷனலா இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான் இருக்கே மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுறோம். இந்த டிசீஸ் இருக்கே பாடியில் ஃபஸ்ட்டு சூக்ஷ்மத்தில் வந்ததும் ஸ்தூலத்துக்கு வரலாம், ஸ்தூலத்துலேருந்தும் சூக்ஷ்மத்துக்கு போகலாம். இட் கேன் ஃபஸ்ட் கம் அட் அ கிராஸ் லெவல், தென் ட்ரான்ஸ்ஃபர் டு சட்டில் லெவல், ஆர் வைசி வர்சா. சம் ஆஃப் த டிசீசஸ் கம் ஃப்ரம் தேர், சம் ஆஃப் த டிசீசஸ் கம் ஃப்ரம் ஹியர். நவ் சம் ஆஃப் த டிசீசஸ் பாடியில் வரக்கூடிய டிசீஸ், கார்னரி ஆர்டரி டிசீஸ், டயபெட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஸ்பாண்டிலைட்டிஸ், மைக்ரைன் ஹெடேக், இந்த மாதிரி வரிசையாக அடிக்கின்னு போகலாம். Some of the diseases purely of the mind, depression, anxiety, indha maadhiri very stress, indha maadhiri vera diseases la manasu related ana diseases um ayurveda mattum onne onnu solradhu aatma ku disease irukku nu solradhu vedanta adu solradhu illa aatma ku irukkoodiya disease enna naaka ignorance dhaan irukke aatma la irukkoodiya disease abingiradhu ignorance na enna na avidya avidya irukke ஆத்மாவில் இருக்கக்கூடிய டிசீஸு எப்போ வரைக்கும் அந்த அவித்திய கூடையே உட்காந்துன்னு இருக்கோ அப்போ வரைக்கும் இருக்கே இந்த ஆத்மாவுக்கு இருக்கே கதி கிடையாது. அதுக்காக தான் இருக்கே எப்படியாவது இந்த அவித்தியே இருக்கே நம்ம ஆத்மாவிலேருந்து நகர்த்துறதுக்கு தான் இருக்கே ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்னு மூணு வழியை சொல்லி கொடுத்துருக்கா வேதாந்தத்தில். இப்போ இந்த தெர் ஆர் சம் செட்ஸ் ஆஃப் டிசீஸ் நோன் சைக்கோசமேட்டிக் டிசீசஸ், மனசில் வந்ததுக்கு பிறகு சரீரத்துக்கு வருது. ப்ரீடாமினண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய நிறைய டிசீஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், வெதர் இட் இஸ் டயபிட்டீஸ், ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்பாண்டிலைட்டிஸ், மைக்ரைன் ஹெடேக், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசீசஸ், ஆஸ்துமா, அநேகமாக சைக்கோசொமேட்டிக்காக தான் இருக்கும். நாம்ளே நமக்கு வரவிச்சென்ற டிசீஸ் டியூ டு இம்ப்ராப்பர் ஃபிசியலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் இட் கம்ஸ் டு அவர் பாடி. ஸோ the root cause, the disease can manifest at these four levels. First is called structural in origin, chemical in origin, emotional in origin, energy imbalance in origin. That's where the disease starts coming. If you see this circle, you will be able to figure out enga vandalum disease enga aarambichalum it affects the other three dimensions also. Road la point e irukum or maram veyadhu kaalla கால் உடஞ்சு போயிடுறது, தெர் இஸ் ஏ இன்டென்ஸ் பெயின் ஃபிசியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரெலாம் வந்து அட்டாக் பண்ணித்து, ஸ்ட்ரக்சரெலாம் வந்து அட்டாக் பண்ண உடனே இது என்ன பண்ணுறது, உள்ளே இருக்கே பிளட்டை அஃபெக்ட் பண்ணிடுறது, கெமிக்கல்ஸ் அஃபெக்ட் பண்ணிடுறது, த ஹோல் சிஸ்டம் கெட்ஸ் இன் டு கேஆஸ். ஸோ இட் டிஸ்டர்ப்ஸ் த கெமிக்கல்ஸ் ஆல்சோ. கெமிக்கல்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதா இல்லை, அதுக்கு மேலே மனசையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறது. வெளிக்கிறது வெளி பிராணம் போகிறது, வெளிங்கிறது இருக்கே பாடியினால் வெளியே பர்சீவ் பண்ணவே முடியாது. எதை வெளியே பர்சீவ் பண்ணுறதுன்னா மைண்ட் மட்டுமே வெளியே பர்சீவ் பண்ணுறது. சுகதுக்கா த்யுபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹா, ஒரு சுகத்தையோ ஒரு துக்கத்தையோ பாடினால் பர்சீவ் பண்ணவே முடியாது.
மனசு மட்டுமே பர்சீவ் பண்ணும். அதுக்காக தான் ஒரு பர்சன் கோமாவில் இருக்கான்னு வச்சுக்கோளேன், அங்கே மனசு இருக்கே வேலையே பண்ணலை அந்த சமயத்தில். அவளுக்கு ஒரு சுகமும் தெரியாது, ஒரு துக்கமும் தெரியாது. இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது ஒரு அனஸ்தீஷியா கொடுக்குறோம், அனஸ்தீஷியா கொடுத்த ஜென்ரல் அனஸ்தீஷியானா தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் சுகமும் தெரியாது துக்கமும் தெரியாது. ஸ்பெசிஃபிக் அனஸ்தீஷியா, ஒரு லோக்கல் அனஸ்தீஷியா கொடுக்குறோம். எந்த இடத்துல அனஸ்தீஷியா கொடுக்குறோமோ அந்த இடத்துல மட்டும் சுகமும் தெரியாது துக்கமும் தெரியாது. அதனால என்ன கிடைக்கிறதுனா, இந்த மனசு இருக்கே சர்வ வியாபி, தலையிலேருந்து எடுத்துட்டு கால் வரைக்கும் வியாபிச்சிருக்கு, வியஷ்டியாவும் வியாபிச்சிருக்கு சமஷ்டியாவும் வியாபிச்சிருக்கு. தட் மீன்ஸ் த மைண்ட் இஸ் ப்ரெசன்ட் அட் அ எவ்ரி சிங்கிள் செல் லெவல் அண்ட் அட் அ கலெக்டிவ் லெவல் ஃப்ரம் ஹெட் டு லெக் கம்ப்ளீட்லி. அதனால தான் இருக்கே லோக்கலாக அனஸ்தீஷியா கொடுக்கும்போது அந்த இடத்துல மட்டும் சுகமும் தெரியாது துக்கமும் தெரியாது. அப்போ இதே மாதிரி ஒரு இமோஷ்னலான ஒரு சுச்சுவேஷன், ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அலோபதியிலையும் சரி இல்லை எந்த சிஸ்டமில் போனாலும் தே சே இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் டிசீஸ் அண்ட் தெர் இஸ் நோ டைரக்ட் கியூர் ஃபார் திஸ். த டைரக்ட் கியூர் இஸ் இன் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்.